ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வீட்டில் கேசரி செய்யும்போது அந்த கல்யாண வீட்டு டேஸ்ட் வழியே நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌனாக வரது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதே மாதிரி திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மிச்சம் இருக்கிற நெய்யிலேயே வந்து 1 கிளாஸ் ரவா சேர்த்து நல்லா நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ண போகிறது 1 கிளாஸ் ரவா. நீங்கள் இன்னும் அதிகமாக பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது ரவா வந்து வறுக்கும் போது ரவா வந்து நல்லா வறுபட்டிருக்கணும், ஆனால் வந்து கலர் மாறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போது ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம். 1 கிளாஸ் ரவாய்க்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும், இதுதான் அளவு. இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. அதோட 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம பாதி எண்ணெய் பாதி நெய்யில் செய்ய போகிறோம். ஒரேடியாக நீங்கள் எல்லாமே நெய்யில் செய்யும் போது ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கறது எல்லோ கலர். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதோட இப்போ நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் சேர்க்கணும். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது பைனாப்பிள் எசன்ஸ். அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டு இது வந்து நல்ல ஒரு ஃபுல் பாயிலுக்கு வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவா இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ரவா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டே இருக்குது. சக்கரை போகிறதுக்கு முன்னாடி ரவா வந்து ஃபுல்லாக வெந்திருக்கணும். சக்கரை நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ரவா வந்து வேகாது. அதனால் சக்கரை போகிறதுக்கு முன்னாடி நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவா பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா இழுத்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ரவா வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சுகர் சேர்க்க போகிறோம். சர்க்கரை அளவு 1 கிளாஸ் ரவாவுக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1 கிளாஸ் ரவாவுக்கு 1 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது 1.5 கிளாஸ் சர்க்கரை. சர்க்கரை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா அந்த கெட்டியாக இருந்த ரவா எல்லாமே திரும்ப வந்து லிக்விட் ஸ்டேஜுக்கு போயிடும். இந்த சுகர் மெல்ட் ஆக திரும்ப வந்து லிக்விட் ஆயிரும். கெட்டி ஆகிறது வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாதி நெய் பாதி எண்ணெய். எண்ணெய் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் தண்ணி கொதிக்க வைக்கும் போதே. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா நீங்கள் கிளறி எடுத்துக்கோங்க.
இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா சூப்பராக வந்து கேசரி ரெடி ஆயிருச்சு. கடாயில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. அதோடு நம்ம பொடிச்ச ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை ஏலக்காய் சேர்க்கும் போதே நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை ஏலக்காய் மட்டும்தான் சேர்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அருமையான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு அப்படியே கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரியே அருமையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிடும்போது வாழை இலையில சுட சுட வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி எப்படி நம்ம வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த கல்யாண வீட்டு கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.